வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு கி நாராயணன் அவர்களின் திரிபு அப்படிங்கிற தலைப்பிலான சிறுகதையை தான் பார்க்க போறோம் வாங்க சிறுகதையை கேட்க ஆரம்பிக்கலாம் புதுவை நகரில் ஒரு பங்களா திரு ஒரு பங்களாவின் முன்வீடு அது பங்களா எப்பவும் பூட்டியே இருக்கும் அதன் சொந்தக்காரர் தெகோலில் இருக்கிறார் இரண்டு வருஷத்துக்கு ஒருக்க நினைத்தால் வந்து கொஞ்ச நாள் தங்கிவிட்டு போய்விடுவார் முன் வீடு வீதிக்கு பக்கத்தில் அந்த பங்களாவை ஒட்டி அமைந்திருந்தது ஆரஞ்சு சுவரில் பெரிய கிரில் கேட் அதில் ஒரு சிறிய கதவு முன்வீட்டில் இருப்பவர்களுக்கு அது போதும் மூன்று பேர்கள் அம்மா அப்பா ஒரு குழந்தை குழந்தைக்கு எட்டு மாசம் இருக்கலாம் வீட்டின் முன்னால் அடர்ந்த வேப்பமரம் அதன் நிழலில் குழந்தை தூங்கும் நேரம் தவிர தனியாக விளையாடிக் கொண்டிருக்கும் தெருவில் இறங்கி விடாமல் இருக்க அந்த கேட் பாதுகாப்பாக இருந்தது அதை பிடித்து நின்று கொண்டே குழந்தை தெருவை வேடிக்கை பார்த்துக்கொண்டே இருக்கும் வெறிச்சோடி கிடக்கும் தெருவிற்கு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உயிர் வந்துவிடும் வாரத்தின் அந்த இரண்டு நாட்களும் பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் தெருவே ரெண்டுபடும் தெருவை கடந்து செல்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அந்த குழந்தையை திரும்பி பார்க்காமல் போக முடியாது அப்படி இருக்கும் பார்க்க குழந்தைக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அதை பப்லு என்று அழைத்தார்கள் பிரியத்தோடு பிரியம் அதிகமாகும் போது அந்த பெயர் இப்படி ஆகிவிடும் பப் பப்பு பப்பி பப்போ பாப்பி பபுவை பார்க்கிறவர்களுக்கு முதல் பார்வையில் தெரிவது அதன் அழகான சுருள் சுருளான தலைமுடிதான் அடுத்தது அதன் கண்கள் பப்லுவின் முகம் சிரிக்கிறதா சிரிப்பது போல் அமைந்திருக்கிறதா என்று சொல்லுவது சிரமம் பப்லு குட்டியை சாப்பிட வைப்பதற்கு அதன் அம்மா ரொம்ப பிரயாசைப்பட வேண்டியது இருந்தது பிராக்கு காட்டிக்கொண்டே ஊட்ட வேண்டும் தெரு வழியாக தலை நரைத்த கிழவர் போனால் அவரை பார்த்துவிட்டு அம்மாவை பார்க்கும் அது யாரு என்பது போல அம்மா மெதுவான குரலில் தாத்தா என்று சொல்லுவாள் குழந்தையும் அப்படி சொல்லி பார்க்கும் அதே தோற்றமுடைய பெண் போனால் ஆயா கொஞ்சம் வயது என்றால் அக்கா கொஞ்சம் பெரியவள் அத்தை கொஞ்சம் பெரியவர் மாமா இப்படியாக அந்த குழந்தை போகிற வருகிறவர்களின் வயசை வைத்து உறவு சொல்லி கூப்பிட தெரிந்து கொண்டது அம்மா சொல்லி தந்ததை சரிபார்க்க வேண்டாமா அதனால் அப்படி சொல்லி பார்க்கும் அவர்கள் திரும்பி பார்த்து மகிழ்ச்சியுடன் தலையசைப்பார்கள் கை ஆட்டிவிட்டு போவார்கள் சிலர் ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போவார்கள் ரொம்பவும் வயசாலி ஒருத்தர் ஒரு நாள் தனக்குத்தானே பேசிக்கொண்டு வந்தார் வாழ்க்கையில் ரொம்ப நும்பலப்பட்டவர் போலிருக்கு எல்லா உறவுகளுமே அவரை கைவிட்டிருக்கலாம் அவரை பார்த்ததும் பபுலு தாத்தா என்றாள் எங்கிருந்து குரல் வருகிறது அது தன்னைத்தானே என்று சுற்றிலும் பார்த்தார் அந்த தாத்தா திரும்பவும் பப்லு தாத்தா என்று அழகாக அழைத்தாள் குரல் வந்த திசையை கண்டு கொண்டார் அடடா என்றிருந்தது அந்த வினாடியில் அவள் ஒரு தேவதையைப் போல தெரிந்தாள் அவருக்கு பரவசமாகிவிட்டார் இந்த தாத்தாவை தெரியுமாமனுக்கு என்று கேட்டார் உணர்ச்சி வசப்பட்டவராய் குழந்தை பின்வாங்கியது அவள் பார்த்த யாரும் இப்படி தங்கள் முகத்தை வைத்து கொண்டதில்லை கிழவர் தெருவில் சுற்றுமுற்றும் பார்த்தார் யாரோ ஒருத்தர் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவரிடம் தாத்தான்னு சொல்லு வந்தவரோ அவர் பாட்டுக்கு போனார் என்றாலும் தாத்தா அதையே சொல்லி சந்தோஷப்பட்டார் நடந்து கொண்டே அதிசயத்துடன் தாத்தான்னு சொல்றாளே ம் தாத்தான்னு சொல்றாளே என்று சொல்லிக் கொண்டே போனார் ஏமாற்றமாக இருந்தது பப்ளூவுக்கு அழுகை வரும் போல இருந்தது நல்ல வேளையாக அந்த நேரம் அப்பா மொப்பட்டில் வந்து இறங்கினார் அப்பாவை பார்த்ததுமே பழைய பப்ளூ ஆகிவிட்டாள் பப்ளுவின் அப்பாவிற்கு என்ன வேலை என்று தெரியல அடிக்கடி நாள் ஒன்றுக்கு முப்பத்தி தடவை முப்பட்டில் வந்து இறங்குவதும் போவதுமாக இருப்பார் புறப்படும்போது போது அது ஞாபகமாய் குழந்தையிடம் டாட்டா சொல்லு அப்பாவுக்கு டாட்டா சொல்லு என்று கேட்பார் அம்மாவும் சொல்ல சொல்லுவாள் ஆரம்பத்தில் குழந்தையை டாட்டாவுக்கு பழக்க பெரும் பாடாக இருந்தது என்றாலும் தாய் தந்தையரின் விடா முயற்சியின் காரணமாக சர்க்கஸில் மிருகத்தை பழக்குவது போல் குழந்தையை பழக்கிவிட்டார்கள் குழந்தை பெறுவதே என்னத்துக்கு டாடா தானே என்பது போல இருக்கும் கடவுள் அருளால் பபுலு பிறந்தாள் இல்லையென்றால் டாட்டா சொல்லக்கூட நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்க வேண்டியது இருந்திருக்கும் சமத்துக்குட்டி பபுலு டாடா மாத்திரமில்லை காற்று வழி முத்தம் அதாவது பிளையிங் கிஸ் தரவும் பழகிவிட்டாள் அப்பாவிற்கு தரும் ஃப்ளைங் கிஸ் தங்களுக்கும் வேண்டும் என்று மற்ற பிள்ளைகள் அவளிடம் கேட்பார்கள் கடனே என்று தருவாள் அதை பார்க்கவே நன்றாக இருக்கும் பள்ளி விடுமுறை நாட்களில் பபுலுவை தூக்கி வைத்துக் கொள்ள பெரிய பெண் குழந்தைகளிடம் பலத்த போட்டி இருக்கும் அவர்கள் அவளை தங்கள் வீடுகளுக்கு தூக்கி கொண்டு போவார்கள் போகும்போதே தெரிந்தவர்களுக்கெல்லாம் கேஸ் தரும்படியும் டாடா சொல்லும்படியும் செய்வார்கள் யார் கை நீட்டு அழைத்தாலும் பாய்ந்து சென்று அவர்களோடு ஒட்டிக்கொள்வாள் பப்லு அவளுடைய மந்திர புனகை எல்லோரையுமே கவர்ந்துவிடும் இப்பொழுது பப்லுவிற்கு ஒரு வயது முடிந்துவிட்டது முதலாம் ஆண்டு நிறைவு விழா அட்டிகாசமாக கலகலப்பாய் நடந்து முடிந்தது இனி மொட்டை போடணும் அந்த நாள் நெருங்க நெருங்க குழந்தையின் தலையலங்காரம் விதவிதமாக இருந்தது இப்படியெல்லாம் கூட தலைமுடியை சிங்காரிக்க முடியுமா என்பது போல் அது இருந்தது கோவிலுக்கு கிளம்பினார்கள் மொட்டை போட சுற்றமும் நட்பும் உடன் சென்றன இவர்கள் போய் சேர்ந்ததும் அங்கே ஒரு குழந்தைக்கு கதற கதர மொட்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அழுகையும் கூப்பாடும் பப்லுவை கலக்கியது வீட்டுக்கு போவோம் இங்கே வேண்டாம் என்று பபுலு அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் அவளை தாமரிக்க ரொம்ப பிரயாசைப்பட வேண்டியது இருந்தது சுற்றமும் நட்பும் அதைக் கண்டு சிரிப்பது பப்ளுவிற்கு பிடிக்கவில்லை அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை அம்மா உட்பட மொட்டை போடும் நேரம் நெருங்கியது எப்படி தப்பிக்க அங்கிருந்து என்று தெரியவில்லை அவளுக்கு அவளை பார்த்து மற்றவர் சிரிப்பதில் ஒரு வித்தியாசம் இருந்தது அதில் ஒரு குரூரம் இருப்பது போல் தென்பட்டது கோவிலுக்கு புறப்படும் போதே குழந்தை தனக்கு ஏதோ நிகழப்போகிறது போகிறது என்பது போல நடந்து கொண்டது மற்றவர்கள் அவளை கொஞ்சியதில் வித்தியாசம் இருந்தது வா வா தான் இருக்கு உனக்கு என்பது போல இருந்தது அவளை பார்த்து சிரித்ததும் நடந்து கொண்ட விதமும் முதலில் மொட்டை போட்ட குழந்தையின் அழுகை இவளை தொற்றிக்கொள்ளுமோ என்று நினைத்து அப்பாவும் அம்மாவும் ஒரு போலி சிரிப்புடன் ஒண்ணுமில்ல ஒன்னுமில்லம்மா என்று சொன்ன விதம் ஏற்புடையதாக இல்லை குழந்தைக்கு அந்நேரம் பார்த்து அங்கே வந்த பலூன்காரன் மிட்டாய்காரனிடம் சொன்ன விலை தந்து வாங்கிக் கொடுத்து அவளை கொஞ்ச நேரம் பிறகு காட்டினார்கள் கவனத்தை திசை திருப்பினார்கள் பிறகு மொட்டை போடும் நேரத்திற்கு கொண்டு வந்தார்கள் மொட்டை போடுகிறவன் கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தான் அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை அவன் பபுளுவை பார்த்ததும் சிரித்தான் அவனுக்கு மேல் வரிசையில் பற்கள் ஒரு பக்கம் பூராவும் இல்லை கிட்டே நெருங்கினால் ஒரே பீடி நாத்தம் தன் தலையில் தண்ணீர் எடுத்து வைத்த அவனுடைய கையை பப்லு வேகமாக தள்ளினாள் அவன் சிரித்தான் சிரிக்கும்போது அவனுடைய தொண்டையின் கோழைச்சலியின் சத்தம் சேர்ந்து கேட்டது பப்லுவின் கைகளை மற்றவர்கள் இருக பிடித்து கொள்ள தலையில் எண்ணெய் தேய்ப்பது போல தண்ணீரை விட்டு தேய்த்தான் பப்லு நெளிந்தாள் உரத்த குரலில் அழுது ஆட்சேபம் தெரிவித்தாள் தன் பக்கத்திற்கு அம்மாவை அடைத்தாள் தன்னை இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்களில் அப்பாவும் இருந்தார் அந்த இக்கட்டிலிருந்து தன்னை உடனே விடுவிக்குமாறு கூப்பாடு போட்டு அழுதாள் ஒன்றுமில்லம்மா ஒன்னும் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் என்று அப்பா மாறி மாறி அதையே திருப்பி திருப்பி சொன்னார் தலையில் கத்தி விழுந்து விடுமோ என்று பயமாக இருந்தது பிடி இருக இருக பப்ளு கத்தினாள் எந்த வகையிலும் இது நியாயமே இல்லை என்பது போலிருந்தது அவள் கத்தல் இப்படி ஒரு எதிர்பார அவஸ்தை அவள் வாழ்நாளில் ஏற்பட்டதே இல்லை அவள் பார்த்ததெல்லாம் சந்தோஷமான முகங்கள் பிரியமான தடவுதல்கள் இனிமையான பார்வைகள் இவைதாம் இந்த வலுவந்ததுக்கு தன்னை பெற்ற அம்மாவும் அப்பாவுமே உடந்தையாக இருப்பதை குழந்தையால் சிரித்து கொள்ள முடியவில்லை மண்ணில் கீழே அவளுடைய கண்ணீரோடு சுருள் முடிகள் கொத்து கொத்தாய் விழுந்தது குழந்தையின் மனசு உடைந்து கண்ணீர் வற்றி ஏங்கி ஏங்கி கேவியது அதை பார்த்து தாங்காமல் அவள் தாயாரும் கண்ணீர் வடித்தாள் மொட்டை போட்டு முடிந்தது ஒரு மட்டும் இவ்வளவுதாம் இவ்வளவுதாம் என்று எல்லோரும் மேல் தொண்டையில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பது போல வந்தார் பத்தர் காது குத்த காதுகளில் அடையாள புள்ளி வைத்துக் கொடுக்க தாயாரை கூப்பிட்டார்கள் வெற்றலை காம்பினால் சுண்ணாம்பில் தொட்டு அடையாளமிட்டாள் தாயார் அப்போது தன்னை தூக்கிக் கொள்ளும்படி கெஞ்சியது குழந்தை பபுலுவின் மொட்டைத்தலையை யாரோ இறுக்கி பிடித்துக் கொண்டார்கள் பெண் குழந்தை என்பதால் முதலில் இடது காதில் குத்தி இட்டார் பத்தர் வலது காதை சரியாக குத்த முடியவில்லை சிறிது இடம் மாறிவிட்டது தோலை அந்த இரண்டாவது தாக்குதலினால் அரண்டு விட்டது குழந்தை அதுக்கு பிறகு அது யாருடைய அனுசரணையோ கொஞ்சலையோ ஏற்கவில்லை தலை குளிப்பும் சந்தன தப்பளமும் சேர்த்து சுகமான தூக்கம் வந்துவிட்டது அந்த தூக்கத்திலும் கேவல் பெருமூச்சு விட்டது வெயில் காலமாதலால் பெரியவர்களும் அழுத்து போனார்கள் தூளியில் குழந்தை அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது வந்த சுற்றமும் நட்பும் பொங்கல் பொரியல் என்று சாப்பாடு முடித்து கண் அசந்த வேலை திடீரென குழந்தை தூக்கத்தில் பயந்து அலறி துடித்து வீறிட்டு அழுதது தாயார் எழுந்து போய் தூளியை குலுக்கி ஆட்டி சமாதானம் சொன்னாள் குழந்தை அமைதி கொள்ளவில்லை பசியமத்தே படுக்க போடு என்று ஒரு பாட்டி சொன்னாள் தூளியில் எடுத்து தாயார் மறைவிடத்திற்கு கொண்டு போனாள் தூளியில் தன்னை எடுத்தது அம்மாதான் என்று கவனித்தது அம்மா என்று தெரிந்து கொண்டதுமே கழுத்தை சேர்த்து கட்டி கொண்டு குழந்தை விதம் தாயாரையும் கண்ணீர் விட வைத்தது அந்த முட்டை சம்பவத்திற்கு பிறகு அந்த குழந்தையிடம் ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரிந்தது முன்பு போல அந்நீர்களை அது முறை சொல்லி கூப்பிடுவது இல்லை கைநீட்டி நீட்டி அழைப்பவரிடம் பாய்வதில்லை அந்த மாய புன்னகை மறைந்து வேற்றுமுகம் விழுந்துவிட்டது இவ்வாறாக இந்த கதையை முடித்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ராஜநாராயணன் அவர்கள் இந்த கதை வாசிச்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க கீழே சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் இந்த லைக் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று ஒன்றா வர வர எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இன்னும் இது போன்ற நிறைய நல்ல கதைகளை பதிவிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் எனக்குள்ள அது ஏற்படுத்துது இந்த லைக் சப்ஸ்கிரிப்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஆமாங்க நூறு சதவீதம் இலவசமாக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால தயங்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட தங்கமான நேரம் சேனலில் பார்த்தீங்கன்னா சுஜாதாவின் சிறுகதைகள் கீரா அவரின் சிறுகதைகள் கல்கி அவரின் சிறுகதைகள் ஜெயகாந்தன் ஜெயமோகன் அனுராத ரமணன் இன்னும் நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸோட சிறுகதைகள் வரை இருக்கு இது மட்டும் இல்லாமல் என்னுடைய கற்பனையில் நான் எழுதிய சிறுகதைகள் கவிதைகள் அழகழகான கோலங்கள்னு இன்னும் நிறைய நல்ல பதிவுகள் இருக்குங்க அதையும் பார்த்து மகிழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்